ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பெருந்தொற்று ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கிற தொடுத்து ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து கொரோனா பரவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7 மாநிலங்களுக்கு மேலே தற்போது கொரோனா தொற்று ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அறிக்கையில் செய்தியாக இருக்குது. இதனெடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. முக்கியமாக சென்னை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா 300 மேற்பட்டவர்களுக்கு தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 100 மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தஞ்சாவூரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள பள்ளிகள் அனைத்து மாணவர்களுக்கும் தற்போது கொரோனா பரிசோதனை அதிகரிக்க தற்போது மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது மாஸ்கோட தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சென்னையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா வெளில வர்றதை தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொரோனாவை தடுக்கும் பணியில் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொரோனா பரிசோதனை ரொம்பவே அதிகரிச்சிருக்காங்க. முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர்லலாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொரோனா பரிசோதனை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவது மக்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் வெளியே வரும்போது மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.